நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-111-3356 அல்லது 0311-2219-1701 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். மூன்றாம் நூற்றாண்டில் பாரதத்தின் இருண்ட காலமாக கருதப்பட்ட சமயத்தில், நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வைணவத்தையும் சைவத்தையும் நம் அகண்ட பாரதத்தில் புது மலர்ச்சி பெற செய்தனர். புத்த சமணத்தை வீழ்த்திய காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் கட்டப்பட்டு மக்கள் இந்து கடவுளை வணங்கி சனாதன தர்மத்தின்படி வாழ்ந்து வந்தனர். கோயில்கள் வழிபாட்டு ஸ்தலமாக மட்டுமல்லாமல் இலவச குருகுல கல்வி, மருத்துவம், சிற்பக்கலை மற்றும் பல்வேறு கலைகளிலும் பெரும் பண்டம் மாற்று பொருளாதார அரணாக திருக்கோயில்கள் இருந்து வந்தன. முகலாயர்களின் படையெடுப்பிற்கு பின்பும் கோயில்களின் பெரும் மதிப்புமிக்க சொத்துக்களின் விவரம் அறிந்த கிழக்கிந்திய கம்பெனி 1817 இந்து அறநிலைய வாரியத்தை மதராஸ் நிழற்குடை ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் தன்வசப்படுத்திக் கொண்டது. 1858 கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவு பெற்று நேரடியாக இங்கிலாந்து ஆட்சி தொடங்கிய போது, அத்தருணத்தில் விக்டோரியா மகாராணி அவர்களின் பேரறிக்கையின் மூலம் இந்திய மத விவகாரங்களில் இங்கிலாந்து அரசு தலையிடாது என அறிவிக்கப்பட்டு மத கோயில்கள் பூர்வீக நிர்வாகத்திடமே ஒப்படைக்கப்பட்டது. மீண்டும் 1921-1926 காலகட்டத்தில் ஆங்கிலேயர் துணையோடு நீதி கட்சியின் சூழ்ச்சியால் இந்து கோயில்கள் மட்டும் இந்து அறநிலைய வாரியத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்ட நமது சுதந்திர போராட்ட தியாகிகளால் கிடைத்த பாரதத்தின் சுதந்திரத்திற்கு பின் 1960 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டு மீண்டும் முழுமையான இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. கோயில்கள் மூலம் பெறப்படும் பெரும் வருவாயை இந்து மத கொள்கை பரப்புவதற்கும் இந்து மத கோவில் வளர்ச்சிக்கும் பயன்படும் என உருவாக்கப்பட்ட இந்து அறநிலையத்துறை ஏமாற்றத்தையே தந்துள்ளது. சுமார் 60 இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வரும் கோயில்களின் நிலை பரிதாப நிலையிலேயே உள்ளது. கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள், நகைகள், சிலைகளின் எண்ணிக்கை பெருமளவில் சட்டவிரோதமாக குறைந்து வருவதை மாண்புமிகு நீதிமன்றமே கண்டித்துள்ளது. உணர்வுபூர்வமான உண்மை என்னவென்றால், இந்து கோயில்கள் மூலம் இலவசமாக வழங்கப்பட்ட கல்வியும் மருத்துவமும் இன்று சூழ்ச்சிக்காரர்களின் வியாபார சந்தையானதை நமது பகுத்தறிவு என கருதுவதே மனவேதனை.
சூழ்ச்சியின் பிடியிலிருந்து நம்மை மீட்க ஒன்றிணைவோம். வாழ்க தமிழ், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த். நேரம் அதிகாலை 3. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். சங்கீதம் 121:3. இதை மட்டும் பாகிஸ்தான்ல பேசியிருந்தா இன்னும் குண்டு அடிச்சிருக்கோம். ஆனா இங்க நடக்காது. இது ஆன்மீக பூமி. சிவன் இல்லையே சக்தி இல்லை. ஆமா, சக்தி இல்லையே சிவன் இல்லை. சிவனும் சக்தி இல்லனா இந்த உலகத்துல ஏவனும் இல்லடா. அதே அதே தெரியும்ல. ஏண்டா இப்படி வந்த இடத்துல இழுவையை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? மட்டை கிட்டே ஆயிராதீங்கடா, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒன்றும் செய்ய வேணாம், பேசாம இருந்தா போதும், நான் பாத்துக்கிறேன். பார்க்க தானே போறேன், நீ செய்யறத பாரு பாரு பாக்குறேன். அப்போ ஒண்டி வாழ்க்கை வாங்க இல்லதான். டேய், மதுரைக்காரங்களுக்கு வாயில் அட்டி நாய் கூட சீண்டாது, மட்டையாயிர போறீங்கடா. காளி மட்டை அவர் அளவுக்கு நாங்களாம் சொம்பையா? சிவண்டி சிவ. போலீஸ்காரங்களே ஓட பிரியா? இரண்டக்கில பாருங்கடா. தம்பி, நீ தமிழா? பேர் என்ன? புஷ்பா. பச்சை தெலுங்க. தமிழ்நாடு போலீஸ கேவலப்படுத்துறானுங்களா இல்ல தமிழ கேவலப்படுத்துறாங்களா? கோவம் வருதுடா. அவன் மட்டும் பச்சை தெலுங்கன் தெலுங்கன்னு சொல்றான், நம்ம மட்டும் இருக்கிற திராவிடன்னு சொல்லணும். இனிமேல் நம்மளும் பச்சை தமிழன் தான்டா சொல்லணும். தக்காளி, நம்ம அண்ணே வீரப்பன் ராஜ்குமாரை தூக்குன மாதிரி நாமளும் அல்லு அர்ஜுனை தூக்கி நேம் ஆயிட வேண்டிய நம்ம கெட்ட நேமல் தான்டா இருக்கும். தமிழ்நாட்டு போலீஸ பத்தி உண்மைதானே சொல்லிருக்கான்? அவனை தூக்குறதுக்கு முன்னாடி தப்பு போன்ற போலீஸ நம்ம தூக்குறோம். இது வரைக்கும் நம்ம மதுரை தானே தீபாவளி கொண்டாடி இருக்கோம், இந்த வருஷம் வேளாங்கல்ல கொண்டாடுறோம். காளி சொன்ன மாதிரி அந்த போலீஸ தூக்குறோம்டா. ஏய் 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 ஏ
சாக வேண்டியவன்டா. மேலாங்கண்ணி மார்க்கெட்டின் 2:30 மணிக்கு ஐயோ ஐயா, எரிமலை வெடிச்சிருச்சியா? எரிமலை எப்படியா வெடிக்க? அது பயத்துல தானா வெடிச்சிருச்சியா? அதுதான் வெடிச்சிருக்கியா? இன்ஸ்பெக்டர் போன போடியா? இன்ஸ்பெக்டர் போன போடியா? ஐயா, எந்த நம்பருக்கு போறியா? கட் பண்ணியா? உனையெல்லாம் எப்படி போலீஸ் வளைக்கிறது தான் ஏதோ. ராமதாசாயும் போட்டவங்க சேசன் நேர ஆஜர் ஆயிட்டாங்க. நீ எங்களுக்கு ஒரே பயமா இருக்க. நீங்க வரணும், எங்களை உயிரோட பார்க்க முடியாது. வணக்கம் சார். நிப்பாடியா, ஏய் நிப்பாடியா, நிறுத்து. ஏய், இங்க வர சொல்ற, எதுக்குடா போலீஸ போட்டீங்க? கேக்குறல சொல்லுங்கடா. என்னடா நக்கலா சிரிக்கிறீங்க போலீஸ்னா? உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? மாணிக்கவேல், நீ விசாரிக்க ஸ்டைல்ல உண்மை வராது. நான் ஒரு ஏற்பாடோட தான் வந்திருக்கேன். யோ, அந்த ஸ்பெஷல் டீம் உள்ள வரச்சுலையா? நீங்க வெளிக்கிளம்புங்க, சீக்கிரம் போங்க. ஓகே சார். இங்க பார், வேளாங்கண்ணில இப்படி ஒரு சம்பவமே நடந்தது. அதுவும் போலீஸ போட்டிருக்கீங்க. உங்களோட சும்மா விட மாட்டேன். ஆல்பர்ட்டே, கவசத்தியா? ஓகே சார். கடைசியா ஒரு நிமிஷம் டைம் தரேன், உண்மைய சொல்லனா கொண்டே போடுவேன். என்ன சார் உங்களுக்கு உண்மை தெரியணும்? நான் ஆம்பளையா பொம்பளையானா? காளிமலை கைய வச்ச கையும் காலையும் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். 1, 2, 3, 4 ஆளும் பொடி போல வந்துட்டு என்ன துள்ளு துள்றீங்க? ஓ பையா, 40க்கு உள்ள போறியா? சீக்கிரம் இழுத்து பையா, விட்டு போறா போறே. வா, டேபிள் தூக்கி போடு. ஓகே சார். சார் வாங்க, பயப்பட காலி ஒண்ணும் இல்ல. நீ சார், சார் என்ன சார் பண்ண போறீங்க? ஆடி சார், முடிய விடுங்க சார். சார் எங்க சார் சார் என்ன சார் பண்ண போறீங்க சார்? செக் பண்ணி பார்த்தலாம் சார். சார் 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 பொம்பளைய கேட்டேன். வேணா சார், இப்போ செக் பண்ணி சார். சார் பாவும் சார். சார் ஏய் சார், அவரா கை விடுடா. ஏய் விடுடா, மாறடி. சார் 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 விடுங்க சார். சார் 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 விடுங்க சார். சார் இப்ப பாறா வேடிக்கையா
என்ன சார் இதெல்லாம் வேணா சார், சொன்னா கேளுங்க சார், தப்பு சார். சார் தேவலாம் பண்ணாதீங்க சார். சார் தப்பு சார், வேணா சார், சொன்னா கேளுங்க சார், வேணா சார். சார் 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 பசங்களோ சார் விடுங்க சார், விடுங்க சார். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த ஸ்டேஷன் என் கண்ட்ரோல்ல இருக்கு சார். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா நான் தான் பதில் சொல்லணும். சாத்தாங்குளத்துல நடந்தது வேளாங்கண்ணில நடக்க விட மாட்டேன். உங்களுக்கு என்ன உண்மைதானே தெரியணும், நான் வாங்கி தரேன், நீங்க போங்க சார். போலீஸ் ஏன் போட்டாங்கன்னு அவனுங்க உண்மையை சொல்லி ஆகணும். போலாம் பொட்ட, கைய கட்டி போட்ட உயிரத்தை காட்டுற, கையை அவுத்து விட யாரு காட்டுற? யாரா நீங்களாம், உன் பேர் என்ன? கோட்ஸே, நாதுராம் கோட்ஸே. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்து தீவிரவாதி. நீ எந்த ஊர்ரா? மதுரைக்காரங்க தான் சார். பயம் இருக்கணும்ல. இவங்களுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் சார்? நாங்கள் யாருன்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவோம், நண்பேன்னு. நாங்கள் சாதியை தூண்டி விடுற கருப்பர் கூட்டம் இல்லை சார், பழக்கத்துக்காக இதயம் பண்ணுற சங்கிக கூட்டம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர் கிரைவா போற்றி போற்றி. இதே ஈசாண்ட பூமி சார். இங்க கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகவாதிக்கு இடமே இல்லை. இங்க பாரு மாணிக்கவே, தக்காளி உங்க பழக்கத்துக்கு நான் உசுரே கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த கொலையை காசுக்காக பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க வரலாறு திருப்பி எழுத பாக்குறாங்க. இவங்க முகத்துல பயமே தெரியல. இதுக்கு ரொம்ப விலை கொடுப்பாங்க. கொடுக்க வைப்பேன் மாணிக்கவேல். 24 மணி நேரத்துல இவங்க ஏன் போலீஸ போட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே சார், நீங்க போங்க சார். ஏய் போங்கடா, போங்கயா சார். சார் மாணிக்கவேல் சார், கொஞ்சம் பொறுத்துக்கமா, பாக்குற வர சொல்றேன். யோ கான்ஸ்டபிள், தனி உண்டாயா? விநாயக போலீச்சே கொடுக்க, இன்னைக்கு இருக்கடி உனக்கு ஒரு வேட்டை காலத்து கூட. சார் சார், ஒரு துண்டு கிடைக்குமா? உனக்குலாம் துண்டு கேட்குதா? ஏன் சார், ஒரு துண்டு தானே சார் கேட்குறேன். ஏண்டா கொடகார, போலீஸ்னா சீப்பா நினைச்சுக்கிட்டியா? துண்டா குடியா? இந்தாங்கய்யா மூஞ்சி முகவே கல்லு சக்காரா. நீ தானே அந்த சின்ன பிள்ளை சங்கர் தாலி கட்டினதே, அன்னைக்கே உன்னை கொண்டு பண்ணா உன்னைய உயிரோட விட்டு தப்புடா. ஏன் சார், நானா? எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தெரியும். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அடுத்த ஓலப்பாய் உங்களுக்கு தான். இந்த ஈஸ்வரனுக்கே ஓலப்பாயா? உன்னைய குண்டே பிரிவிட்டு கால் உடைய மாட்டேங்க, உடஞ்சி தர தனியே. ஏன் வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருக்க? சொல்லு காவியா, என்னாச்சு? இது என்னடா? இது சாமி. அப்போ அது என்னடா? அதுவும் சாமிதான். இதுவும் சாமிதான், அதுவும் சாமிதான்.
அப்புறம் ஏண்டா என்ன மட்டும் இத போட கூடாதுன்னு சொல்றாங்க? இது கல்லு சாத்தான்னு சொல்லி என்னை மிரட்டறாங்கடா. என்னது மிரட்டறாங்களா? அந்த சாமிய மட்டும் கும்பிட சொல்றாங்கடா. இது தப்பில்லையா? ஏய், யாரு உன்னை மிரட்டினா சொல்றி? குடும்பப்படுத்துறாங்கடா. மனசு ரொம்ப வலிக்குதுடா. பத்தாப்புல நான் 484 மார்க் வாங்கினேன். அது நீயா வாங்குனது இல்ல, நாங்க போட்ட பிச்சைன்னு சொல்லி சொல்றாங்கடா. என்னடி சொல்ற? நான் நல்லா தூங்கி பல மாசம் ஆகுதுடா. ஏண்டி இத உங்க சித்தி கிட்ட சொல்லி கேட்க வேண்டியதானே? எங்க சித்தி கிட்டயே எல்லா சிஸ்டரும் சேர்ந்து உங்க பொண்ண கன்னியாஸ்திரி ஆக்குங்க, நாங்க பாத்துக்கிறோம். அவ கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போறா சொல்லி கேக்குறாங்கடா. இதுக்கு உங்க சித்தி எதுவுமே சொல்லலையா? சித்தி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணு டிசி கொடுங்கன்னு சொல்லி கேட்டா டிசிலாம் கொடுக்க முடியாது. மீறி நீங்க டிசி கேட்டா டிசியில கருப்பு புள்ளி வச்சு கொடுத்துருவோன்னு சொல்லி என்னை மிரட்டறாங்கடா. நான் என் சித்தி கிட்ட சொல்லிட்டேன், என்ன பத்தி கவலைப்படாதீங்க, இன்னும் 2 வருஷம் நான் எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு. கண்டிப்பா நான் நீட் தேர்வுலயும் பாஸ் ஆயிடுவேன். உங்களுக்கு பெரிய செலவு எதுவும் வைக்காமலே நான் டாக்டர் ஆயிடுவேன்னு சொல்லி சித்திய வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன். இவங்க கொடுக்கற டார்ச்சர்ல நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சா இப்பவே நான் நோயாளி ஆயிடுவேன் போல இருக்கு. இங்க பாரு காவியா, உன்னால முடியும். இன்னும் 2 வருஷம்தான், அப்புறம் ஐயா மோடிஜி கண்ட கனவு படி நீயும் 5 ரூபா டாக்டர் ஆயிடுவ, சரியா? முடியாதுடா, ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறாங்க. நான் டாக்டர் ஆகி வாழலாம் கூட பரவாயில்ல, ஆனா ஒரு மனநோயாளி ஆகி சாக கூடாதுடா. அப்படிலாம் பேசாத காவியா. ரொம்ப கஷ்டப்படுறேன்டா. இப்பெல்லாம் பாத்ரூம் கழுவ சொல்லி டார்ச்சர் பண்றாங்கடா. அவங்க பாத்ரூம் போயிட்டு வேணும்னு ஒழுங்கா கழுவாம அதை என்ன கழுவ சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. வாந்தி வாந்தியா வருதுடா. நான் பிறக்கும் போது எந்த அடையாளத்துல பிறந்தனும் அதே அடையாளத்தோட தான் நான் வாழணும், அதே அடையாளத்தோட தான் சாகணும். காசுக்காகவும் பதவிக்காகவும் பிறந்த அடையாளத்தை மாத்தி வாழ்றது அது விபச்சாரத்துக்கு சமம். எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாண்டா, என்னால முடியல. ப்ளீஸ் என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறா. ப்ளீஸ் டா, ப்ளீஸ். காவியா நீ புரியாம பேசுற, உனக்கு இன்னும் 18 வயசு ஆகல. இப்ப நான் அழைச்சிட்டு போனேன்னா உன் ஹாஸ்டல் சிஸ்டருங்க என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா சட்டம் அவங்களுக்கு சாதகமானது. இப்ப என்னடா சொல்ற? உனக்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் நீ அந்த ஹாஸ்டல்லே தங்கிடு, 12வது வகுப்பையும் முடிச்சிருவ. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் கண்டிப்பா தரேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். நான் ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? லூசு மாதிரி என்ன கேள்வி கேக்குற? என் உசிரே நீதான். சரியா? சரி, ஜாக்கிரதா. நீ போடா, நான் போறேன். நீ பாத்துக்கோ. காவியா, காவியா, ஏய் ப்ளீஸ் நீ வேணா. ஐ லவ் யூ டா. வேணா காவியா, 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 காவியா. கிறிஸ்துநாதரிடம் இருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறேன். கிறிஸ்துவோடு ஒன்றி திருக்கும் நீர். எவ்வளவு சொன்னேடி காவியா. தாலி கட்டு. கட்டு மாமா. Ha 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 ha
போட்டுருங்க. சார், நீங்கள் கேட்ட காலி சம்பந்தப்பட்ட ஃபைல் சார். போய் காலியை கூட்டுவாங்க. ஓகே சார். போலீஸையே போட்டு தள்ளிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கியா? ஆ, பேரு காளிங்கிற காளிதாஸ். உன் அப்ப கோயில் நகையை திருடிட்டு அசிங்கப்பட்டு தூக்கில் தூங்கின வந்தானே, அந்த பாவம்தான் பிச்சைக்காரி மாதிரி ரோட்டில் கையேந்திட்டு சுற்றுறது. இதில் காசு பத்தலன்னு விபச்சாரியாக சுற்றிக்கிட்டு ஆம்பளை சுகத்தை தேடிக்க வேண்டியது. ஏழவு, இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்ன, உன் அப்ப கோயில் நகையை மட்டும்தான் திருடானா, இல்லை அவன் பொண்டாட்டியும் கூட்டி கொடுத்துட்டானா? சார், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. எங்கள் அப்பாவை பற்றி என்ன சார் தெரியும்? எல்லாருக்கும் இந்த அழகான வேளாங்கண்ணியை மட்டும்தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற பல பேத்துடைய ரத்த சரித்திரம் யாருக்கும் தெரியாது சார். வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற வேளாங்கண்ணி மாதா சர்ச்சு ஒரு சைவ தலமாகவும், இங்கே இருக்கிற வேளாங்கண்ணி மாதா எங்கள் வேலனை கண்ணி மாரியம்மான்னு எத்தனை பேத்துக்கு தெரியும். இதான் சார் வரலாறு சொல்லுது. வேளாங்கண்ணியில் வெள்ளக்காரன் ஒரு சின்ன சர்ச்சு தான் கட்டினான். அதுக்கப்புறம் மத மாற்ற கும்பலும் மத மாற்றத்திற்கு துணையாக இருக்கிற திராவிட கும்பலும் சேர்ந்து வேளாங்கண்ணியில் இருக்கிற இந்துக்களை காசுக்காகவும் பணத்துக்காகவும் ஆசையை தோண்டி மதமாற்றம் செஞ்சிட்டாங்க சார். அது மட்டும் இல்லாமல் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் போனதுக்கு பின்னாடி பராமரிப்பு இல்லாமலே பல கோயில்கள் சிதைஞ்சு போச்சு சார். அது பத்தாதுன்னு பல இந்துக்களோட இடத்தை எல்லாம் சட்டவிரோதமாக அபகரித்து தியான பீடம் சர்ச்சுன்னு நிறைய கட்டிக்கிட்டாங்க சார். இப்போ வரைக்கும் இந்த ஆக்கிரமிப்பு வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு சார். ஆனால் இந்துக்களுக்கு நீதி மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது சார். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எங்கள் ஊர் சிவன் கோவிலை எங்கள் அப்பா காப்பாற்றிட்டு வந்தார். இதை அந்த மதமாற்ற கும்பலால் தாங்கிக்க முடியல சார். எப்போவும் மதமாற்ற கும்பலுக்கே துணை போகிற இந்த திராவிட அரசாங்கம் இந்து அறநிலையத்துறை மூலமாக எங்கள் ஊர் சிவன் கோவிலை எடுத்துக்க முடிவு செஞ்சாங்க. இதுக்கு எங்கள் ஊர் எம்எல்ஏவும் உடந்தையாக இருந்தான் சார். அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அப்பாட்ட நல்லவும் போல் பேசினவெல்லாம் எம்எல்ஏ ஆளுன்னு தெரியாமல் எங்கள் அப்பா கோவில் நகையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார். அந்த எம்எல்ஏ அதை சாதகமாக பயன்படுத்தி கோயில் நகை எங்கள் அப்பா திருடிட்டாருன்னு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அவரை அடித்து கொன்னுட்டாங்க சார். எங்கள் அம்மாவையும் என் கண் முன்னாடியே கதற கதற கெடுத்து கொன்னுட்டாங்க சார். சார், நாங்கள் இந்துவா பிறந்தது தப்பா சார். யாருமே பராமரிக்காத கோயிலை எங்கள் அப்பா பராமரித்து வந்தது தப்பா சார். சுதந்திரம் கிடச்சி 75 வருஷத்தில் எல்லா மதத்துக்கும் சுதந்திரம் கிடச்சிருச்சு. ஆனால் எங்கள் இந்து மதத்துக்கு மட்டும் இன்னும் சுதந்திரம் கிடைக்கவே இல்லை சார். கோவிலுக்கு போனால் கூட நிம்மதியாக சாமி கும்பிட முடியல சார். செருப்பு வைக்க காசு, ஃபோனு வைக்க காசு, சாமியை பார்க்கணுன்னா கூட காசு. இது எல்லாத்துக்கும் இந்து அறநிலையத்துறை காசை மட்டும் வாங்கிட்டு மொட்டையை மட்டும் ஓசில போட்டு விட்டா என்ன சார் நியாயம்? எங்கள் மதத்துக்கு மட்டும் எதுக்கு சார் இந்து அறநிலையத்துறை சட்டம்? எங்கள் கோவிலை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதானே சார். இதை சொன்னால் நாங்கள் சங்கி, எங்கள் தமிழ்நாட்டை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க சார். எதுக்கு சார் எங்களுக்கு இந்த திராவிட நாடு? ஏட்டையா சார், சார்,
கூட்டிகிட்டு போங்க சார். விசாரணை முடிஞ்சபடி ஏ சார் உங்களை வர சொன்னா சார். அப்படியா, சரி நான் வரேன், கூட்டிகிட்டு போங்க. எழுந்து வாமா. என்ன சார் அவங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அந்த புள்ள எந்த டார்ச்சர் குடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் எங்க கண்ணு முன்னாடி டார்ச்சர் குடுத்துட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் நல்லா இல்ல, சொல்லுங்க சார் அவங்க கிட்ட. சார் ஒருவேளை ஒன்னும் தெரியாத காதல பிரிச்சு அவங்க அம்மா கூட அனுப்புனீங்கன்னா சார் கண்டிப்பா இவங்க கௌரவ கொலை பண்ணுவாங்க சார். சார் அத நினைச்சா நெஞ்சல பதறது சார். அவங்க ஜாதி வெறியங்க சார். நெத்தி நிறைய சாமி மாதிரி திருநீர் பூசி உட்கார்ந்து இருக்கீங்களே, நீங்க ஏதாவது நல்லது சொல்ல கூடாதா? ஏமா நெத்தி நிறைய விபூதியும் குங்குமம் பூசிக்கிட்டா நாங்க என்ன கடவுள் பக்தன் நினைச்சுக்கிட்டியா? நாங்க எல்லாம் பெரியார் வழிமா. அப்புறம் என்ன வெண்ணைக்கு திருநூற பூசிக்கிட்டு நடு சபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சார்? சும்மா உசுர் எடுத்துக்கிட்டேன். ஒழுங்க பிள்ளை வளர்க்காம எங்க உசுர் போகுது சார்? 18 வயசுக்கு மேல ஒரு பொண்ணு மேஜர் ஆயிட்டாலே அந்த பொண்ணு தனியா வாழறதுக்கும் இந்த உலகத்துல யாரு கூட ஓடி போறதுக்கும் அவளுக்கு உரிமை இருக்கு சார். இவங்க இந்த காதல் சொல்லி பிரிக்க நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு சார். இத சட்டமும் ஒருபோதும் சம்மதிக்காது சார். அப்புறம் இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணத்தை முடிக்கிறதுனால சனாதன தர்மத்துல சாதியான வன்கொடுமையை வேரோடு அழிச்சு சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் சார். நாங்க சார் இந்த நாட்டுல சமத்துவத்தை நிலைநாட்டுறது எங்க கொள்கை சார். இப்ப நான் உங்களை கேக்குறேன், இந்த கல்யாணத்தை உங்களால பண்ணி வைக்க முடியுமா முடியாதா சார்? சார் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலனா இப்படின்னு சொடக்கு போறதுக்குள்ள என்ன நடக்கும்னு பாக்கதா சார் போறீங்க? சார் நீ கோவப்படாதீங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா பாக்கிறதுக்கு நம்ம சட்டத்துல உரிமை இருக்கு. அதைத்தான் நானும் செஞ்சேன். அந்த பொண்ணு இந்த பையனை விட்டு பிரிய மாட்டேங்கிறா. இந்த காதல் ஜோடிய யாராலையும் பிரிக்க முடியாது சார். இவன் ஜாதியா ஒழிக்கிறேன்னு சொல்லி என் பொண்ணுக்கு தாலி கட்டுவான், அப்புறம் இவன் மூட நம்பிக்கைய ஒழிக்கிறேன்னு சொல்லி நடு ரோட்ல வச்சு தாலி அறுப்பான். ஏன் சார் இவனுங்க அரசியல் பண்றதுக்கு என் பொண்ணு வாழ்க்கையா கிடைச்சது? ஏன் சாமி, நீ சாமி இல்ல, வெறும் கல்லு. அதத்தான நாங்களும் சொன்னோம், கடவுளே இல்லன்னு. புதுசா சொல்றீங்க. ஏன் சார் இங்க என்ன வள்ளி திருமணம் நாடகமா நடக்குது? சாட்டு பொண்ணு முடிச்சு கொடுங்க சார், எங்களுக்கு ஏகப்பட்ட ஜோலி கிடக்கு. என்ன கமிஷன்ல இருந்து போன சார்? ஓகே சார், ஓகே சார், நான் இப்போ கிளம்புறேன் சார். ம், மாணிக்கவேல் சார், நம்ம எஸ்ஐ கொலை சம்மந்தமாக கமிஷன் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. ஓகே, நான் அதை போய் என்னென்னு பார்த்துருந்தேன். ஓகே சரியா, விடுதலையும் கைத்தடியும் சாட்சியாக வச்சு இந்த பொண்ணுக்கும் பையனும் கல்யாணத்தை முடிச்சிடுங்க. நான் பார்த்துக்கிறேன், இவங்கள்ட்ட எழுதி வாங்கிடுங்க. ஓகே சார், வரேன் சார். ரொம்ப நன்றி சார், நீங்க இருக்கிற வரைக்கும் சமூக நிதி சாக்காதம். சரிங்க சார். யோ கைத்தடி தாலி எப்படின்னு தெரியல. ஆ நம்ம பார்க்காதால. வரேங்க சார், உட்காருங்க. ஐயா அவ உலகம் தெரியாத புள்ளையா, உடம்பு முடியாத புள்ளையா, அப்பப்போ சுய நினைவை இழந்துருவாய்யா. இப்பதான் 5 நாள் முன்னாடி ஆஸ்பத்திரில இருந்து கூட்டு வந்தோம் ஐயா. என்ன சார் நம்ம முன்னாடி எப்படி பேசுறாங்க? இவங்களை எல்லாம் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்துல புடிச்சு உள்ள போடுங்க சார். ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா சங்க கடிச்சு துப்பிடுவேன். வேளாங்கண்ணில ஏதோ ஒரு பெட்டி கடை போட்டு பொழைக்கிறேன்னு நினைச்சியா? ராம் நாட்டுக்காரி பஞ்ச பொழைக்கு தங்கி வந்திருக்கோம். இங்க பாரு, இந்த மண்ணுல பிறந்த பொண்ணுக்கு தப்பு நடக்குதுன்னா சங்க இருக்கிற இனத்துல வந்த வீர மரத்தி தெரியுமா? ஏய் வாய மூடுமா. என்ன ஸ்டேஷன் நினைச்சா என்ன நினைச்சா?
என்ன ஸ்டேஷன்ல வந்து எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்க? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கேட்டையா? இந்த வந்துட்டீங்க, வாங்குங்க. இந்த இவங்களை கூட்டு போய் அந்த அக்யூஸ் ரூம்ல உட்கார வச்சு எழுதி வாங்கிக்கங்க. இருந்தாங்கன்னா இங்க இருந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. போ, அது நல்லபடியா வளர்க்கணுங்க. வாயா. சும்மா வந்து சங்க கடிச்சிருவோம், அதை கடிச்சிருவோம், அதை கடிச்சிருவோம், தேவையில்லாம. விடுதல சார், இருங்க, நான் போய் அந்த அம்மாட்ட எழுதி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. போமா, ஏட்டையா கூட. சரிங்க சார், நல்லபடியா எழுதி வாங்கிட்டு வாங்க. அப்புறம் என்னப்பா, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. கைதடிங்க வாயா. வாயா, பசங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் உங்க விடியில் சொன்ன மாதிரி 60,000 பணம் நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருன்னா அதெல்லாம் செஞ்சிடும். ரைட்டு, மொத்தமும் இந்த சிறுத்தைக்கு தான். முதல்ல உன் பேரை மாத்தணும். பேரை பாரு, காட்டுவாசி மாதிரி பேச்சின்னு வச்சுக்கணும். மாமா, எனக்கு உங்களை வெறி ஸ்டைல பேர் வைக்கிறீங்களா? இன்னிலிருந்து உன் பேர் மரியன்னு வச்சுப்போம். என்ன நாடகம் தான் நடக்குதே, தவிக்குதே பாச வச்ச இரு மனசு பரதேசம் போனதே, தேல் விஷம் தேன் என்று இளங்கன்று நினைக்குதே, நாலு பேரு சேர்த்திழுத்த தேர்தல் நிக்குதே. கல்யாணம் முடிஞ்சுதான், எங்கயா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்குள்ளதேன்? என்ன தெரியாம என்ன சார், அதுக்குள்ள வந்துட்டீங்க? தம்மா ஓவரா பேசுது. அதான் ஒரு அரை விட்ட மயக்கம் போட்டு கீழே வந்துருச்சு. என்ன சார் சொல்றீங்க, செத்துக்கிட்டு போயிட்டாலா? சாகலைங்க, மயக்கம் தான் போட்டிருக்கு. அதான் டீ சாப்பிட்டு வரட்டும்னு அனுப்பிச்சிருக்கேன். பார்க்க எனக்கு பாவமா இருக்கு சார். நடிப்பா சார், எங்க அம்மா நம்பாதீங்க. நான் யாரையும் நம்ப மாட்டேம்மா. எல்லாரையும் நம்புறதுக்கு நான் ஒன்னு உங்க அப்பா அம்மா இல்ல. சாரி சார். உங்களை பாக்கணுமா? அவர் எதுக்கு வந்திருக்காரு? சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். சார், வந்திருக்கிறது பெரிய கரகம். அவர் முன்னாடி இந்த பஞ்சாயத்தை பத்தி எதுவும் பேச வேணாம். ஓகேவா சார்? சொல்லி கொஞ்சம் வாய மூடிட்டு சுமாரியா. நீ கேட்காம எதையும் சொல்ல மாட்டேன் சார். வாங்க. சமூகம் பூரா இங்கதான் இருக்கீங்க போல. வாங்கயா, வாங்கயா. வணக்கம். இருக்கட்டே, இருக்கட்டே சார். ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கீங்க போல. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணவா? ஐயா, இந்த விசாரணை முடிய ரொம்ப நேரம் ஆகும்யா. ஐயா ஐயா, ரொம்ப நேரம் நிக்க விடாதீங்கய்யா. நான் வெயிட் பண்ணுறேன் சார். பரவாயில்ல, இருங்க இருங்க. அந்த சேரை கொண்டு வாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். கேளுங்க. உங்க பேரு குமாரு, காடு வெட்டி குமார்னு ஏன் கூப்பிடுறாங்க? ஐயா, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அமுதவாணன், விடுதலை அமுதவாணன். அமுதவாணன் உங்க பேரு? விடுதலை எங்க இருந்து வந்துச்சு? உங்க பேருக்கு முன்னாடியும் உங்க கட்சிக்கு பின்னாடியும் விடுதலை போறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? வாய கொடுத்த சூவ புண்ணாக்கிட்டமா சார். ஒரு 2 நிமிஷம் அவங்ககிட்ட பேசிக்கலாமா? விடுதலை, இப்ப நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லும்ல? பதில் இருந்தா தானே சொல்ல. ரொம்ப நாளா ஒரு கேள்விய மனசுக்குள்ள உறுத்திக்கே இருக்கு. அதான் உங்களை மாதிரி சமூக போராளிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். சொல்றீங்களா? கேளுங்க. இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன் துணையோட இந்தியாவில் இருந்த இந்துக்கள் கோயில் அந்தந்த அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்த கோயில்களும் தமிழரசு கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தது உங்க நீதி கட்சி. 1920 வரைக்கும் நீங்க தானே ஆண்டுக்கு இருந்தீங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை அன்னைக்கே நீங்க கோயிலுக்குள்ள விட்டுருக்கலாம்ல? ஆனா உங்க கட்சியே விடல. தாழ்த்தப்பட்ட மக்களை எங்க கோயிலுக்குள்ள விடல? ஒரு காரணத்தை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அட நீ ஒண்ணு, 1939 நாங்க தான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டவங்கள கூட்டு போனோம். இதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தெரியுமா? பூனூல் கோஷ்டி. வரலாற்றை மாத்தி சொல்றதுல உங்களை அடிச்சுக்கவே முடியாதயா. என்ன அப்படி சொல்றீங்க? முத தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள விடணும்னு சொல்லி போராட்டம் நடத்தியது ஒரு பூனூல் போட்ட ஐயர், வைத்தியநாத ஐயர். இன்னைக்கு அவருக்கு யாரும் ஆதரவு தரல, அவர் அழிக்கதே நினைச்சீங்க. அன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்தது யாருன்னா
ஒரே தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் போராட்டம் நடத்தி தான் 1939 மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தாழ்த்தப்பட்ட மக்களை மொத மொத கூட்டிட்டு போய் ஒரு புரட்சி ஏற்படுத்தினாரு. யாரோ பெத்த பிள்ளைகளுக்கு நீங்க இனிஷியல் போட்டுக்கிறீங்களா? முத்துராமலிங்க தேவர் அப்படிப்பட்டவரும் ஐயா வைத்தியநாத ஐயர் தான் சமூக போராளிகள். நீங்க இல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு ஜாதி பட்டம் கொடுத்து ஜாதி சாயம் பூசி சமூகத்துல கலவரத்தை ஏற்படுத்தி வர்றீங்க. உங்களுக்கு எல்லாம் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம்யா. அவரு கேக்குற ஒவ்வொரு கேள்வியா செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கியா? இன்னும் செருப்பால் அடிக்கலையா? உங்க கூட்டணி எல்லாம் கிரகம் பண்ற வேலைடா. நீங்களே 75 திராவிடம் திராவிடம் ஒரே பட்சத்தையும் பேசிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷமா நீங்க பேசுன திராவிடத்துல பொய் மட்டும்தான் இருக்கு. ஏன் சாமி அந்த விஷயத்த ஏங்கடியா கேக்குறீங்க? வந்த வேலையை மட்டும் பாருங்க. ஏயா நீ வேற வந்த வேலைக்கே வரேன் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 18 ஆகி 14 ஆகுது. அந்த பிள்ளை கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை. அது இப்ப காணாம போயிடுச்சு. அதே உங்ககிட்ட புகார் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்க பொண்ணையும் விட மாட்டாங்க. இதுல அந்த பொண்ணுக்கு மனநலம் வேற பாதிக்கப்பட்டிருக்கா? சமூக நீதி பேசுற உங்க ஊர்ல தானே இந்த மாதிரி நடக்குது? இதுதானே உங்க திராவிட மாடல்? யோ கைத்தடி, இந்தால போறதுக்கு வாயை துறக்கறியா? வாயை துறந்தா பால் டேல குடுத்து. சார் இப்போ நம்ம கைத்தடி சொன்ன மாதிரி சும்மா இருக்கிற பொண்ணையே விட மாட்டானுங்க. நீங்க மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு வேற சொல்றீங்க. ஏன் அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? வந்திருக்காங்க சார். ஓ வந்திருக்காங்களா? சரி உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க சார். நம்ம என்ன சார் சொல்றது, அவங்க அப்பா அம்மா வர சொல்லி அவங்ககிட்டே கேட்டுருவோம் சார். அதுவும் சரி தான். லீலாவதி. எஸ் சார். குமார் கூட யாரோ வந்திருக்காங்களா? உள்ள வர சொல்லுமா. ஓகே சார். மயக்கமா இருக்கு, நீங்க டீ குடிச்சு வாங்க அனுப்புன 10 கேப்ல போய் வக்கீல கூட்டிட்டு வந்து நிக்கிற நீ? அப்படி இல்லீங்க சார். என் குலதெய்வம், என் சாமி, என் கனவுல வந்து ஏய் நீ என்ன லூசா, எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு அந்த தப்பை என் மேல போட்டு நீ கள்ளு சாமியா இல்லன்னு என்னையா சொல்ற அப்படின்னு அடிக்க வந்துருச்சு. கம்பி சுத்துற கதையெல்லாம் சொல்றா பாரு. இன்னும் என்னென்ன சொல்ல போறாளோ தெரியல. கிரகம் விடாது போலயே. டீ குடிச்சிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. அங்க நடக்க வேண்டியத நான் பாத்துக்கிறேன். ஐயா காடு வெட்டி குமார்னு ஒருத்தர் வருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீ போய் பாருன்னு சாமி என்ன அனுப்பி விட்டுருச்சுங்க ஐயா. சாமி சைத்தானுக்கு போது சார். இந்த அம்மாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. பேர் பேச்சு. பொம்பளை பிள்ளை பிறந்தனால குலதெய்வம் பேர் வைக்கணும்னு பேச்சின்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த பிள்ளைக்கு 18 பத்து நாளே ஆகுது. அதுல என்ன கொடுமைனா 18 அஞ்சு நாளா மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் சார் அது கொடுங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே சார். அந்த பிள்ளை மெண்டல்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லூசு பையன். அந்த பிள்ளையை ஏமாத்தி கூட்டு போனது மட்டும் இல்லாம நகை பணத்தை எல்லாம் புரியிக்கிட்டு ரெட் லைட் ஏரியால விற்க போறதா சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சார். நீங்க தான் இதுல தலையிட்டு அந்த ரெட் லைட் ஏரியாவுக்கு போறவனு புடிச்சு அதுல யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் கைது பண்ணி இங்க ஜட்டியோட உட்கார வைக்கணும் சார். ஆல்ரெடி உட்கார்ந்தானே இருக்கான். மூதேவி எங்க வந்து கோத்துட்டு இருக்கு பாரு. சட்டத்தின் மூலமா அவங்களை தண்டிக்கணும் சார். ஏமா அந்த பொண்ணோட போட்டா இருக்கா? போட்டா எதுக்குயா? அந்த மென்டல இங்க தான் இருக்கு. யாரு அந்த நிக்குது இல்ல இந்த பொண்ணா? ஏண்டா திட்டு போல லூசு பொண்ண ஏமாத்தி கூட்டு போய் காசு பணத்துல புடிஞ்சு வச்சுக்கிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல காசு பண எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடலன்னு வச்சுக்கா. சார்ட்ட சொல்லி எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் அடிச்சு விட்டுறேன் பாத்துக்கா. என்ன விடுதல? என்ன ஐயா நம்மள பாக்குறாரு? ஏய் மென்டல் பொண்ணை கூட்டிட்டு வந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? இல்லங்கய்யா. லூசு பயல. ஏய் காடு வெட்டினா கரிசனம் கட்டவும் தெரியும், எதிர்த்து நின்னா சங்கம் இருக்கவும் தெரியும். ஒழுங்கா அந்த பிள்ளைய விட்டு ஓடி போயிரு, இல்ல உடம்புல உசுர் இருக்காது. ஏய் விடுதலா, நீயும் நல்ல முடிவா எடுத்துக்கா, இல்ல காடு வெட்டி எடுக்கிற முடிவுக்கு நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க. என்னடா தலைப்பு செய்த வரணும்னு ஆசைப்படுறியா? ஒழுங்குமாரி
என்னையா நான் பேசுறது கரெக்ட் தானே? கரெக்டா இல்ல தங்கச்சி, இது வரைக்கும் நமக்குள்ள நடந்தது ஒரு கெட்ட கனவானு மறந்துட்டு உங்க அப்பா அம்மா சொல்ற மாப்பிள்ளைய தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருமா. எனக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். அந்த பையன் கொடுத்த கேஸ திரும்ப வாங்குறாங்கறான், நீங்க எந்த கேஸும் கொடுக்கல, அதனால நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போலாம். என்ன சொல்றீங்க? இங்க பாருங்கம்மா, இந்த உலகம் பிறந்ததே கடவுளோட அனுகிரகத்தால தான். நீங்க தப்பு செஞ்சுட்டு சாமியை குறை சொல்லாதீங்க. சாமியை குறை சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நீங்க நல்லதே செய்யுங்க, சாமி எப்பயுமே உங்க கூடவே வரும். இதைத்தான் சனாதன தர்மம் சொல்லுது. இந்த தர்மத்தை எந்த நாத்திகவாதியாலும் மாத்திர முடியாது. சரியா? சரிம்மா, நீங்க பிள்ளைய கூப்பிட்டு வீட்டுக்கு போங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. போமா போமா, அம்மா கூட போமா, பத்திரமா போங்க. மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கடவுளுக்கு அப்புறம் அவங்க வர்றது யாருகிட்ட? நீதித்துறை கிட்டையும் காவல்துறை கிட்டையும் தான். இனிமேலாவது நீங்களும் உங்க தலைவர்களும் நீதிமன்றத்துக்கிட்டையும் காவல்துறை கிட்டையும் மக்கள் கிட்டையும் பார்த்து நடந்துக்கணும். சரியா? சரிங்க. இந்த லூசு பையனை நம்பி நாங்களும் வந்துட்டோம். நீங்க ஐயா பெருசா எடுத்துக்க மாட்டேங்குது நினைக்கிறேன். இனிமே அந்த நாய் எந்த புள்ளையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க ஐயா. இதுக்கு நான் கேரண்டிங்க ஐயா. பாப்போம் ஐயா. காடு வெட்டிங்க ஐயா. இதுக்காக வண்டியை வேகமா எடுத்துட்டு எங்களை கொள்ற மாதிரி வரீங்களா ஐயா? ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க ஐயா. நாங்க கிளம்புறோம் ஐயா. ஐயா அப்படியே தலை தலையே ஆட்டுவேன். சரிங்க ஐயா, அப்ப போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நீ ஏன்டா நின்னு நிக்கிற? போ போ போ, கிளம்பு போ ஐயா. காடு வெட்டியா வரையா. இரம்மா வா. இனிமே இந்த ஏரியால எந்த புள்ளையும் பார்த்து தொலையாத. பிள்ளைய பெத்தா மட்டும் போதாது, அதை நல்லபடியா வளர்க்கவும் தெரியணும். எப்படியாவது மீட்டு என் குழந்தை என் கையில ஒப்படைச்சிருங்க ஐயா. அவங்க ஏமாத்தி கூட்டும் போய் என் பிள்ளை வாழ்க்கையே கெடுத்துருவாங்க ஐயா. நாங்க நல்லபடியா தான் ஐயா என் பிள்ளைய குறையில்லாம வளர்த்தேன். நல்லா வளர்த்தீங்களா? பாத்தீங்கல்ல, இப்படிதான் தப்பு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துருக்கணும். பெத்தவங்க கண்டிக்கலன்னா அப்புறம் நாங்க தான் கண்டிக்கணும். எப்படி உட்கார்ந்துருக்குதுங்க பாத்தீங்கல்ல? பயலுங்க, பொம்பளைக்கும் சம உரிமை வேணும்னு சொல்லி சொல்லிய பொம்பளை பிள்ளைங்க மனசையே கெடுத்து வச்சுட்டானுங்க. பொம்பளை பிள்ளைக்கு சம உரிமை வேணும், அது பாரதியார் கண்ட புதுமை பண்ணா இருக்கணும். இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாத கண்ட நாய்ங்க சொல்ற சம உரிமை கிடையாது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் சுதந்திரத்துக்காக சம உரிமையோட போராடினது எத்தனையோ பெண்கள், அவங்க தான் உண்மையான சம உரிமை போராளிகள். அதுதான் சம உரிமை. ஆனா இங்க சில பேர் வெள்ளக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணாம்னு சொல்லி சுதந்திர தினத்தை கருப்பு தினமா கொண்டாட சொன்ன ஈனப்பைய கண்ட புதுமை பெண்ணா இருந்தா இதுதான் நடக்கும். சமூக நீதியை பத்தி தெரியாதவன்லாம் சமூக நீதியை பத்தி பேசுறான். அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். இங்க வாங்கம்மா. நான் சொல்றத மட்டும் கேளுங்க, அதை அப்படியே செய்யணும். உங்க பொண்ணை இதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில சேர்த்ததா சொன்னீங்கல்ல, நீங்க இப்ப போய் அந்த எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு உடனே வரணும். எதுவும் மிஸ் ஆகாம 5 நிமிஷத்துல இங்க இருக்கணும். சரியா? வந்துரும் ஐயா, வந்துரும் ஐயா. ஏட்டையா. சார். எஸ் சார். ஐயா, எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க. அரசியல்வாதிக்கு பயப்படாம இன்னைக்கு ஒரு நாளாவது காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுத்து வேலை பாக்குறேன் சார். இதனாலையும் என் உயிரே போனாலும் என் மயத்துக்கு சம சார். இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் சீக்கிரம் கொண்டு வரணும். என்ன, நீங்க கிளம்புங்க. குமரா சொல்லுங்க சார். காடு வெட்டி குமரா,
இன்னைக்கு இங்க பாரி வேட்ட காத்திருக்கு. வெட்டுறதுக்கு ஆடு தயாரா இருக்கு, பலி கொடுக்க பலிபீடமும் தயாரா இருக்கு. நீ வெட்டுறதுக்கு அருவா மட்டும் கொண்டு வா, என் சாமி காத்துக்கிட்டு இருக்கு. எங்க பொண்ணுக்கு மனுஷனே விட்டுவோம். இனிதாண்டா பாரி வெட்ட ஆரம்பம். வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சார், சார், நாங்கள் எல்லாரும் ஒரு உண்மையை கூட சொல்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? என்ன, ஏசி கொடுத்துருக்கிற 24 மணி நேரம் டைம்குள்ளே உண்மையை சொல்லிடுவோம், இல்லைன்னா ஏசி நம்மளை ஏதாவது பண்ணிடுவாரோங்கிற பயத்தில் முடிவு எடுத்துட்டீங்களோ? ஏசி இல்லை சார், அந்த இராணுவமே வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். சார், பெத்த பொண்ணோட வாழ்க்கைக்காக போராடுற அந்த அம்மாவோட கண்ணீருக்கு பதில் சொல்லியும் ஒண்ணுமே தெரியாத அந்த பொண்ணோட வாழ்க்கையும் காப்பாத்தினீங்களே, அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம் நாங்க எல்லா உண்மையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் அவனின்றி ஓரணுவும் அசையாது. சொல்லுங்க, என்ன நடந்தது? சார், நேற்று போலீஸ் போகிறதுக்கு முன்னாடியே நைட்டு 3 பேரை போட்ட சார். தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதம் நாட்டின். என்ன சார் பார்க்குறீங்க? ஸ்டேஷனில் வச்சு ஏசியை போட்டுடலான்னு நினச்சோம், உங்கள் மௌத்துக்காக தான் சார் விட்டுட்டோம். ஆமாம் சார். சார், நீங்கள் இல்லாத போது தனியார் 2 தடவை விசாரிக்க வந்தான் சார். விசாரிக்க வரும்போதே அவன் சங்கம் கடிச்சு துப்பிலான்னு நினச்சேன் சார். இந்த ஸ்டேஷனில் எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு, அதனால தான் சார் அவனை சும்மா விட்டுட்டோம். அது சரி, நீங்கள் பண்ண அந்த 3 கொலை யாருன்னு சொல்லவே இல்லையே. ம், ம், கனகவள்ளி சார். ஆ, ஆமினி பஸ் கனகவள்ளி சார். தமிழ்நாட்டின் மாஸ் நாத்திகவாதி.
திராவிட போராளிய நாங்க நேர சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நார்த்திகவாதி மட்டும் இல்லை, கம்யூனிஸ்ட் வாதியும் கூட. நீ ஆம்னி பஸ் கணக்கு வழியில் நாலு பொடி பசங்க, ஆம்பளையிலையும் சேர்த்தி இல்லை, பொம்பளையிலையும் சேர்த்தி இல்லாம நடுவுல ஒண்ணு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என் ஆளுங்களையே கொலை செஞ்சுட்டு என் முன்னாடியே வந்து உக்காந்துக்கிட்டு என்னையே கேள்வி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? ஆமாண்டி, நான் ஆம்பளையிலையும் சேர்த்தில்ல, பொம்பளையிலையும் சேர்த்தில்ல, அர்த்தநாரீஸ்வரடி. இனிமேல் தான் எங்கள் ஆட்டம் ஆரம்பம். நீங்கள்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும், நகையா பணமா? எங்களுக்கு நீ சொன்ன எதுவுமே வேணாம். நாங்கள் கேட்குற அஞ்சு கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். ஒருவேளை நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் செய்ய மாட்டோம். உன்னை அம்மனை மாக்கி மிளகா பொடி இருக்குல்ல, மிளகா பொடி அதை உடம்பு பூரா தேய்ச்சி காலையில் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏய், நீங்கள் காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஓவரா பேசுகிறேன். கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லு, இல்லை கழுத்தறுத்து போட்டுருவேன். ஏய், ஓவரா போகிறீங்கடா. ஏய், கத்தலாம் கூடாது. கத்தலாம் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சத்தமே இல்லாமல் நாங்கள் கேட்குற அஞ்சு கேள்விக்கு பதிலை மட்டும்தான் சொல்லணும். எது பதில் மட்டும் சொல்லணும். அப்படி இல்லைன்னா அழகு. நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் ஒவ்வொரு தண்டனையாக வழங்கப்படும். இங்கு இதுதான் நீதிமன்றம். இவர்கள்தான் சட்ட வழக்கறிஞர்கள். அதோ உட்கார்ந்துருக்கா பாரு, அவதான் நீதிபதி, நான் தான் குமஸ்தா. இனி கேள்வி கேட்கும் நேரம். கேள்வி நம்பர் ஒன், உனக்கு ஏன் ஆம்னிபஸ் கனகவல்லின் பேர் வந்துச்சு? எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை அனாதை ஆக்கிட்டாங்க. வேற வழி இல்லாம நான் சென்னைக்கு போக முடிவு பண்ணேன். சென்னைக்கு வர மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். அங்க எனக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை. யார் யார்கிட்டயோ கேட்டு பார்த்தேன், யாரும் கொடுக்கல. கடைசியில ஒரே ஒரு மார்வாடிக்காரன் ஆம்னி பஸ்ல டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி என் கூட பர்த்ல படுத்துட்டு வரியான்னு கேட்டான். அந்த நேரத்துல எனக்கு எப்படியாவது சென்னைக்கு போகணுங்கிற வைராகியம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால நான் ஒத்துக்கிட்டேன். அந்த மார்வாடிக்காரன் என்ன பஸ்லயே வச்சு மானபங்கப்படுத்திட்டான். படுபாவி. ஏய் சீ, என்னடா இது, கன்றாவியான ஃபிளாஷ்பேக்கா இருக்கு. சை, அப்படி ஆம்னி பஸ்ல போகும்போது ஒரு நல்லவர் அவரு நினைவா கொடுத்ததுதான் இந்த வீடே. இந்த வீட்டை விட்டு போக மனசு இல்லாம நான் வேளாங்கண்ணிலேயே தங்கிட்டேன். நானும் தான் பல தடவை மாட்டுத்தாவல இருந்து கிளம்பியிருக்கேன். என்னையும் ஒரு பொம்பளை கூட கேட்கவே இல்லை. எப்பையும் ஒத்தையில தான் வரேன். கேரகம் பார்த்தல, இதுதான் ஆம்பளை புத்தி. என்ன போல எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நான் பாதிக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் குரல் கொடுத்து நிக்கிறேன். கேள்வி நம்பர் இரண்டு, பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் உதவுற உங்களோட அந்த பெரிய மனசு, நம்ம ஊர்ல சித்திரான்னு ஒரு பொண்ணு தன்னுடைய பஞ்சமி நலத்தை மீட்க போராடினாலே, ரொம்ப போராடினாலே, அப்ப எங்க போச்சு? அப்பயும் உதவ முன் வரல. எனக்கு தெரிஞ்சு சித்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கு, அது கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்குது. அதுக்கும் பஞ்சமி நிலத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வேற எந்த சித்ராங்கிற பொண்ணும் எனக்கு தெரியவே தெரியாது. கேள்வி நம்பர் மூணு, ஈரோடு வீட்டில் ஃபோட்டோ மாட்டுறதே ஒரு அழகு தான், ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியலையே. வாரணமாயிரம் சூர்யாவா? ஏய், இவரை தெரியல. தெரியல உண்மையிலேயே இவரை தெரியல? அட தெரியலம்மா, நீ வாழறதே வேஸ்ட். இவர் தான் போராளி சேக்குவாரா டான் டான் டான்டா. இந்த படத்தில் இருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியல. இவர் எதுக்காக யாருக்காக எங்கே போராடினார் கூட எனக்கு தெரியல. நான் ஒரு கேள்வி கேட்டா இவ என்ன ஒரு கேள்வி கேட்குறா? இது தப்பு இல்லையா அழகு? ஆ, ஒழுங்காக பதில் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் கழுத்தை அறுத்து விடுவேன்.
இவர் தான் கியூபா நாட்டு போராளி சேக்குவாரா. கியூபா நாட்டு மக்கள் தானே சேக்குவாரா தலைவரா கொண்டாடணும். அதை விட்டுட்டு நீங்க ஏன் இவரை தலைவரா கொண்டாடணும்? இப்பதாண்டா தெரியுது நீங்க சங்கி பயலுவன்னு. சரி, நியாயத்தை பேசுவோமா? இவரை தலைவராக கொண்டாடுறது ஒரு தப்பும் கிடையாது. இந்திய நாட்டில் இந்திய மக்களுக்காக, இந்திய இளைஞர்களுக்காக போராடினாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் இல்லையா வாழ்க்கையில் எந்தவித சுகத்தையுமே அனுபவிக்காமல் ஆஸ்துரிய மணியாச்சில் சுட்டு கொன்னுட்டு தன்னைத்தானே சுட்டு கொன்னுகிட்டாரே மாவீரன் ஐயா வாஞ்சிநாதன். அவர் போராளி இல்லையா? அவங்க படத்தில் மாட்டிருக்கலாமே. இந்த 21ஆம் நூற்றாண்டில் நீட் தேர்வால் ஏழை மாணவர்கள் படிக்க முடியல படிக்க முடியலன்னு புலம்புற அந்த திராவிட அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி 20ஆம் நூற்றாண்டிலேயே ஏழை குழந்தைகளுக்கு தரமான இலவச கல்வி வழங்கினாரே எங்கள் ஐயா கர்ம வீரர் காமராஜர் ஐயா, அவரோட ஃபோட்டோவை போட்டுக்கலாமே. இதை விட இன்னும் எத்தனையோ தேசத் தலைவர்கள் இந்த மண்ணுக்காகவும் இந்திய சுதந்திரத்துக்காகவும் போராடினாங்களே, அவங்களோட ஃபோட்டோவை போட்டிருக்கலாமே. இதையெல்லாம் விட்டுப்புட்டு கியூபா நாட்டுக்காக போராடின தலைவர் அவரோட ஃபோட்டோவை போடுறதுக்கு என்ன காரணம்? இந்திய சுதந்திரத்துக்கு போராடின சிவகங்கை ஆண்ட மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு சிவகங்கையில் செலவைக்கிறது அவசியம் இல்லைன்னு சட்டசபையில் சொல்லுதே உங்கள் திராவிட அரசியல். ஆனால் சுதந்திரமே இந்தியாவுக்கு வேணாம் வேணான்னு சொன்ன ராமசாமி நாயக்கருக்கு எதுக்கு சிலை? அப்பாடி, நீ சொன்ன அடையாளத்துக்காரங்க யாருமே தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இடம் கொடுத்து உதவல. அத முதல்ல தெரிஞ்சு நாங்க சொன்ன அடையாளத்துல வந்த ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர், அவர் சொத்து பூராத்தையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எழுதி வச்சு அழகு பார்த்தாரு, அத முதல்ல தெரிஞ்சுங்க. ஏதோ ஒரு சாதி தலைவன் சொத்தை கொடுத்தத பெரிய இவன் மாதிரி பேசுற? தாழ்த்தப்பட்ட எல்லா மக்களுக்கும் எங்க திராவிட இயக்கம் தாண்டா இடம் கொடுத்துச்சு. இதா இவன் கேட்டான்ல, சித்ராங்கிற பொண்ணும் அவங்க அண்ணன் நொண்டியும் அந்த பஞ்சமி நிலத்தை மீட்க ரோடு ரோடா அலைஞ்சாங்களே, அது யார் கொடுத்த இடம்? நாங்க கொடுத்த இடம். கேள்வி நம்பர் 4. சித்ரா யாருனே தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்ப அவங்க வரலாறே பேசுறீங்க, அது எப்படி? அந்த கேவலமான நபர்களை நான் மறக்கணும்னு நினைச்சேன். எந்த விஷயத்தை நான் மறக்கணும்னு நினைச்சேனோ அந்த விஷயத்தை நீங்க மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டீங்க. சகாயம், சகாயம், இதா வரேன். இன்னுமா வரா? இந்தா வந்துட்டாருன. வர்றதுக்கு இவ்வளவு லேட்டா? நானே உன் மேல செம கோவத்துல இருக்கேன். என் நிலைமைய வெளியே சொன்னா எனக்கு தான் அசிங்கம். என்னாச்சு? அந்த அம்மா கிட்ட வாட்ச்மேனா வேலை செய்யறது ஒண்ணுதான், நாலு பேர்த்துல பிச்சை எடுத்து சாப்பிட்றது ஒண்ணுதான். அந்த அம்மா பயங்கர ஸ்ட்ரிக்ட். யாரும் பார்க்கறதுக்குள்ள உள்ள வா. சரி வாய உனக்க. இன்னைக்கு கருப்பசாமி மகள் உச்சிர வேண்டியதா. யாரா நீ? என் பேர் கண்ணம்மா, உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன். எப்படி நீ மேலே வந்த? இதை கொஞ்சம் படிங்கம்மா. என்ன விஷயம்? உங்களுக்கே தெரியும். ம், இந்தாங்கம்மா பஞ்சமின்ல விஷயமா உங்களை பார்க்க வந்தோம்மா. என் தங்கச்சி உங்கள் வாட்ச்மேன் சகாயம் படுக்க கூப்பிட்டு போயிட்டாருமா. சகாயம் எங்கடா? அம்மா இங்கிட்டு தான்மா கூப்பிட்டு போனார். போய் சகாயத்தை கூட்டிட்டு வாடி. அம்மா எப்பமா வந்தீங்க? உண்மை ஏண்டா நாயே, கால் ஊனம் பாவன்னு பார்த்தா என்னைய ஏமாத்த பாக்குறியா? சீ, ஐயோ, போடா வெளியே போடா.
போடா. அப்படிப்பட்ட பொண்ணு உயிரோடவே இருக்க கூடாது. கேள்வி நம்பர் 5. அதுக்கு தான் கொன்னுட்டியா? நான் அவளை கொல்லல. அவளை கொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அந்த ஒழுக்கம் கெட்டவளை யார் கொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. கேள்வி 1 கேட்டது ஆமினி பஸ் கணக்கு வழி உங்களுக்கு எப்படி பேர் வந்ததுன்னு. அதுக்கு வெளிப்படையாகவே அவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டு தான் வந்ததுன்னு தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க. இவரானர், ஆனால் கேள்வி 4 பதில் சொல்லும்போது இவங்களுக்கு விபச்சாரமே பண்ணாத மாதிரியும், என்னமோ இவங்க தான் பெரிய கண்ணகி மாதிரியும், இந்த வீட்டில் விபச்சாரமே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிற இவங்க இந்த வீட்டையே விபச்சாரத்தில் தான் வாங்கினாங்கன்றத மறந்தது பெரும் சந்தேகத்தை கொடுக்குது இவரானர். மைலார்ட், அவங்க கிட்ட கேட்ட 5 கேள்விகளுக்கான பதிலை அவங்க சொல்லிட்டாங்க. அவளிடம் இருந்து வந்த பதில்கள் மூலம் இவள் தான் கொலை குற்றவாளி என்பது தெளிவாக தெரிகிறது. நீங்களா 5 கேள்வி கேட்பீங்க, நீங்களே 5 கேள்விக்கும் பதிலும் சொல்லுவீங்க. இதை கேட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிற என்ன கேனக்கூன்னு நினைச்சிங்களா? நான் கனகவல்லி, ஆம்னி பஸ் கனகவல்லி. பல கேள்விகளை முன்வைக்கிறீங்க. பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களிடம் ஆதாரம் உள்ளதா? ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். நான் அம்மா கிட்ட வந்துட்டேன், அம்மா கிட்ட பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். சரியா? ஏய் போன வேடி. என்னது அது? விநாயகர் சிலமா. ஏய் அந்த கல்ல கேக்கலடி, அது என்னது? பஞ்சமி நிலம் சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் பத்திரமா. கொடு. புரட்சி போராளி ஆகணுங்கிற நினைப்போ? உங்க அப்பா காசு வாங்காம சும்மா ஒண்ணும் கொடுக்கலையே. நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் பஞ்சமி நிலத்தை எழுதி வாங்க முடியாது, அது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் பேசிக்கிட்டு இங்க வரக்கூடாது. அரசியல்வாதி கிட்ட காசை கொடுத்துட்டு திருப்பி கேட்கறதும் பஞ்சமி நிலத்தை திருப்பி கேட்கறதும் ஒண்ணுதான். நீ உயிரோட போக மாட்டே. இங்க பாரு, என் இடத்துக்கு வர்றவ ஒண்ணு கண்ணி கழிக்க வரணும், இல்ல கண்ணி கழிச்சிட்டு வரணும். தங்கச்சி போய் பத்திரத்தை வாங்கிட்டு வா, கொடுங்க நாங்க போறோம். நீ சொன்ன மாதிரி அந்த கொடூரமான கொலை நடந்திருக்குன்னே வச்சுக்குவோம். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும்ல? இருக்கு யுவர் ஆனர். அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா பேசின போன் இதோ இருக்கு. இதுதான் அந்த கொலைக்கான ஆதாரம். இது அவளோட போனா? அவ போன் என்றா? அவகிட்ட வேற என்ன இருக்குன்னு பாருறா. செக் பண்ணு, செக் பண்ணு. இவட்ட ஒண்ணு இல்லம்மா. நொண்டிக்கிட்டு என்ன இருக்குன்னு பாரு, செக் பண்ணு. ஏய் அவன் தான் செத்துட்டான்ல, விடுறானே போய். இது அந்த பொண்ணோட போனே கிடையாது. அதே எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த போனு அவளோடது இல்லைன்னு? நீங்க எழுதின கதையில அந்த பொண்ணையே அடையாளம் தெரியாம அழிச்ச என்னால அந்த போனை அழிச்சத எப்படி எழுதாம விட்டுருப்பீங்க? ஆமால, இந்த கதையில
இந்த போனும் சேர்ந்து அழிஞ்சிருக்கணுமே. இந்த கதையில அந்த பொண்ணு பேசின போனு கண்டிப்பா அழிஞ்சிருச்சு, அது உண்மைதான். அந்த கொடூர சம்பவம் நடக்கையில எது தரப்புல பேசின போனும் அழியல. அந்த சம்பவம் நடக்கும்போது பேசினவனும் சாகல. எதிர்த்தரப்புல யாரா இருந்திருக்கும்? ஜனனமும் மரணமும் உலகினில் புதிதா, பறித்து பெறுவது சுகமா, இட்டி உதைத்து தள்ளுதல் தகுமா, சிந்தும் ரத்தம் தர்மமாகட்டும் நோயிற் புனிதம் சித்ரன்னை. இந்த நீதிமன்றத்தில் இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்து விட்டது என கருதுகிறேன். இன்னும் வாதங்கள் முடியவில்லை ஒரு ஆனார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. இந்த கொடூரமான செயலை செய்த இந்த கல் நெஞ்சம் கொண்ட கொலைகாரிக்கு சனாதன தர்மத்தின்படி நாம் முன்னோர்கள் நமக்காக எழுதி வைத்த மனு தர்மத்தின் அடிப்படையில் இவளுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பாக இக்கோரிக்கையை தாழ்முடன் வைக்கிறேன் ஒரு ஆனார். தெரியுண்டா உங்க சங்கிகளை பத்தி? ஆமினிபஸ் கனகவல்லி, நீங்கள் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் உங்களை குற்றவாளியாக அறிவிக்கின்றது இந்த நீதிமன்றம். சனாதன தர்மத்தில் தர்மத்தை யார் ஒருவர் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக மனு தர்மத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்க தகுதியுடையவர்கள் என்று கருதி மனு தர்மத்தின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்படுகிறது. மனு தர்மத்தின் தண்டனை தர்மத்தை மட்டுமே காப்பாற்ற வேண்டும் என கூறி குற்றவாளியான ஆமினிபஸ் கனகவல்லிக்கு மனு தர்மத்தின் அடிப்படையில் மரண தண்டனை வழங்கப்படுகிறது. வினைகள் கலைந்து விடுவான் பின்னதிரும் ஈசன், பொத்தி பொத்தி வைத்தால் ஊர் பார்க்காது, சங்கி கூட்டம் எழுந்தால் நாடு தாங்காது, குடுக்க பம்ப சத்தம் இருள் நடுந்து கேளு, கையெடுத்து வணங்கி சிவதாண்டவம் பாரு, இனி சிவதாண்டவம் பாரு, சிவாய நம 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 சிவாய நம. மனு தர்மம். சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக மனு தர்மப்படியும் மனசாட்சிப்படியும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மூணு கொலையும் பண்ணது சரியா தப்பா இந்த விவாதத்துக்குள்ள நான் வரல. ஏன்னா இந்த மூணு கொலைகளோட மட்டும் நிறுத்திக்காம தேவையில்லாம ரெண்டு போலீஸ கொண்டு இருக்கீங்க, அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. நாங்க தப்பு பண்ணல சார், செத்து போன போலீஸ் தான் தப்பு பண்ணது. கிளம்பு. இந்த அப்படி பேச மாட்டேன். டேய் டெல்டா மாவட்டம் மட்டும் இல்ல, இனிமே மொத்த தமிழ்நாடும் எங்க திராவிட நாடு தான்டா. இனி கனவுல கூட இது ஆன்மீக பூமியா ஆவாதுடா, புரிஞ்சுதா? சாவுடா. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். காவி வேட்டி கடைசி பக்தர் இருக்கிற வரைக்கும்
தமிழ்நாட்டு ஆன்மீக பூமியா மாத்தாம விட மாட்டேன்டா. சங்க அறுத்து போடுங்க. ஏண்டா நாம மட்டும் கட்சியில வந்து சேர்றான்னு கேட்டா தலைக்கு எவ்வளவு தருவோம் கேக்குறானுங்க. ஆனா இவனுக்கு மட்டும் எப்படிரா? 75 வருஷமா இருக்க பயிலுக்கெல்லாம் காசை காட்டி மயக்கி வச்சிருந்தா இந்த சங்கி பயிலுக இந்த தேசம் நம்ம தேசம்னு அடையாளத்தை காட்டி மாத்தி வச்சிருக்கானுங்க. முன்னெல்லாம் மக்கள்கிட்ட போய் பணமா நாடம் கட்ட பணம் பாங்க, இப்ப எல்லா பயிலுக்கும் தேச பத்தி ஏறி போச்சுன்ன நெஞ்ச நிமித்தி நம்ம தேசம்னு சொல்றான. நம்ம பயிலுக்கெல்லாம் தண்ணி அடிச்சாதானே போதையேறுது, இந்த சங்கி பயில்களுக்கு நாட்டை பத்தி பேசினாலே போதையேறுதுன்னு. இப்படியே போனா நம்ம எல்லாம் பாகிஸ்தானுக்கு தானே போகணும். நாம ஏன்டா பாகிஸ்தான் போனோம்? பாத்தீங்கல்ல ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சாலும் நாட்டுக்காக நிக்கிற பயிலுக எல்லா பயிலும் சங்கியாயிட்டா திராவிடக்கார நம்ம எங்கன போறது? டேய் நடக்க போற மாநகராட்சி தேர்தலில் நம்ம எப்படியா ஜெயிக்கணும்டா? சரிண்ணா. இல்ல சங்கிகளோட அளப்பரை தாங்க முடியாது, புரியுதா? சரிண்ணா. ஒவ்வொரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடு, பண்ணிடுவோம். கொலுசையும் ஹாட் பாக்ஸையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கணும், கண்டிப்பா நம்ம ஜெயிச்சாகும். கண்டிப்பா வா. நாம எங்கெல்லாம் வீக்கா இருக்கமோ அங்கெல்லாம் பணத்தாலே அடிங்க. ஆ சரிண்ணா. யாரா இவ? இவ தானே இந்த பஞ்சமியில போராட்டக்காரி. ஓ போராட்டக்காரியா? நான் ஏதோ கரகாட்டக்காரின்னு நினைச்சேன். உங்களுக்கு எப்படி சார் என்னெல்லாம் ஞாபகம் இருக்கும்? நான் தான் கருப்புசாமி மக. எந்த கருப்புசாமிடி? ஒன்னும் தெரியாத எங்க அப்பா கிட்ட இருந்து பஞ்சமி நிலத்தை எழுதி ஏமாத்தி வாங்கினி அந்த கருப்புசாமியோட மகதான். ஏண்டா இவ கூட மட்டும்தான் வந்திருக்கா? நீங்களும் ஆமா நான் மிருகம் தான். நிறைய பார்த்தா மிருகம் எப்படி சும்மா இருக்கும்? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஒழுங்க எங்க நிலத்தை திருப்பி கொடுத்துரு. கொடுத்துருவோம், இப்பவே கொடுத்துருவோம். இன்னைக்கு பூரா நீ எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கும். நான் எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை தடவை நீ அனுசரிக்கணும். உன் படுக்கையும் என்கிட்டதான், உன் பஞ்சமி நிலமும் என்கிட்டதான். ஒரு பொண்ணு கிட்ட எப்படிதான் இப்படி எல்லாம் வாய் கூசாம பேச முடியுதோ? கூசுதுடி, வாய் மட்டும் இல்ல உடம்பு முழுக்க கூசுது. இப்ப நீ எடுக்கிற முடிவு தான் பஞ்சமி நிலத்தோட முடிவு. உங்க கிட்ட நியாயம் கேட்கணும்னு வந்தேன். தப்பு ஜட்டையா அம்மா இருக்கான பாருங்க. சரிங்க. டேய் சகாயம் வணக்கம். என்ன ரொம்ப நாளா வீட்டு பக்கம் ஆளையே காணோம்? என்ன என்னெல்லாம் மறந்துட்டீங்களா? உங்களை மறக்க முடியுமாமா? உங்களை மறந்துட்டா இந்த உடம்புல உயிர் இல்லைன்னு அர்த்தம்மா. ஐயோ வா வா, ரொம்ப நக்காத. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கம்மா. விஷயத்த சொல்லு, அது முக்கியமா முக்கியம் இல்லையான்னு நான் சொல்றேன். அம்மா சித்ராங்கிற ஒரு பொண்ணு எம்எல்ஏ வன்னியர் சம்பந்தமா ஒரு கேஸ் கொடுத்துருக்குமா. இந்தாங்கம்மா. வாவ் வாவ் சபாஷ், என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இத வச்சு நான் என்ன வேணாலும் செய்வேன். யாரு போன் அடிக்கிறா? ஓ ஆம்னி பஸ் கனகு இல்லையா? அண்ணா ஆம்னி பஸ்ல இருந்து போனு. என்ன சந்தேகம்? உன் தயவுல தாண்டி நான் நல்லாவே இருக்கேன்.
எம்எல்ஏ சார், உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். என்ன கதை? அந்த புள்ள பதறி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த சம்பவத்தை அப்படியே கைப்பட எழுதி கொடுத்துட்டாளாம். பாரு, அந்த போலீஸ் ரொம்ப நல்லவங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு அதை என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க எங்க கூட்டாளிங்களே, உங்களை காட்டி கொடுக்க முடியுமா? அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஏய் உண்டில் குளிக்க ஆம்னியே, இப்ப உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, புரியுதா? நான் சொன்ன கான்ட்ராக்டை இன்னும் ரெண்டு நாள்ல முடிச்சு கொடுக்கணும். சரி, முடிச்சு தரேன். ஏய் ஆம்னி, உன்னை நான் முழுசா நம்புறேன். இந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்க கூடாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தவனும் இருக்க கூடாது. சரி, நான் முடிக்கிறேன். அவங்க வாழ்ந்ததுக்கு உண்டான ஒரு அடையாள கூறு கூட இருக்க கூடாது. முடிச்சிட்டு போன் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். விடு. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள அந்த பொண்ணும் அந்த நொண்டி பையனும் பஞ்சமீனலம் சம்பந்தப்பட்ட எல்லா பத்திரத்தையும் இங்க கொண்டு வரணும். சரியா? சரியம்மா. நாளைக்கு அந்த பொண்ணு இங்க இருப்பாமா? அதுக்கு நாங்க கேரண்டி. மணிக்கவேல், என்ன மணி? வணக்கம் சார். என்ன வர சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க மணிக்கவேல். சார், அவங்க போலீஸை மட்டும் கொல்லலை சார். என்னையா சொல்கிற நீ? ஆமாம் சார், ரெண்டு போலீஸை கொல்றதுக்கு முன்னாடியே ஆம்னிபஸ் கனகவல்லி, அவ பிஏ மாதவி, வாட்ச்மேன் சகாயன்னு மூணு பேரை கொண்டிருக்காங்க சார். எப்போ நடந்துச்சு? நேற்று தான் சார். என்னையா சொல்கிற, இவங்க பெரிய திருடனாக இருப்பாங்க போல இருக்க. அதான் தடுக்க போன போலீஸை போட்டிருக்காங்க சார். அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க சார். நீங்க ஸ்டேஷன்ல சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி வரலாறியே திருப்பி எழுதியிருக்காங்க சார். என்ன வரலாறியா திருப்பி எழுதினாங்க? என்ன பண்றது சார்? சட்டப்படி அந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்கணும் சார். என்ன லூஸ் மாதிரி பேசுற? 75 வருஷம் திராவிட அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும். இவங்க திராவிட அரசியல் வாழ்க்கைக்காக இவங்க என்ன செஞ்சாலும் பாத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் சார். சட்டம் தன் கடமையை செய்யணும். லூஸ் இந்த விஷயத்தை வெளில கொண்டு போனா மீடியாக்காரங்க கூட ஃபிளாஷ் பண்ண மாட்டான் தெரியுமா? எண்ணி ஒரு மணி நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் தூக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச போலீஸ்காரனை போட்டுருவாங்க, சொல்றது புரியுதா? அதெல்லாம் அனாவசியம் சார், அதை பத்தி நான் கவலைப்படல. அடப்போய ராமா ராமன்னு காசில போய் கங்கையை சுத்தம் பண்ண வேண்டியது சார். அவர் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எனக்கு தெரியல, ஆனா கங்கையை சுத்தம் பண்ணிட்டாரு சார் நம்ம பாரத பிரதமர். யோ, நீ சங்கியா? ஆமா சார. தப்பு பண்றவனை தட்டி கேக்குறவன்லாம் சங்கினா நீங்க நினைக்கிற மாதிரி நானும் சங்கினே வச்சுக்கோங்க. அப்ப நீ யாரியா? நான் பச்சை தமிழன் தான் சார். ஐயா, நீ பச்சைத்தமனாவே இரு, சங்கியாவே இருந்துட்டு போ. இந்த மேட்டரை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சரி, நீ பேசாம என்கவுண்டர்ல போட்டுரு. சார், நான் சொல்றத கேளுங்க. 6 பேர்த்த ஒரே நேரத்துல எல்லாம் என்கவுண்டர் போட முடியாது. அதுல ஒண்ணு திருநங்க வேற. அந்த 6 பேர்த்தையும் ஒன்னா என்கவுண்டர் பண்ணா ஊருக்கும் எதிர்கட்சிக்கும் பதில் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்றத கேளுங்க சார், சரியா? வாய் பேச மாதிரியா? நான் பாத்துக்கிறேன். இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாரு. யோ,
சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லு. அந்த ஆமினி பஸ் கனகவல்லி, அவங்க பிஏ மாதவி, வாட்ச்மேன் சகாயம், ஒரு எஸ்ஐ, ஒரு ஏட்டுன்னு மொத்தம் அஞ்சு பேரையும் மதுரக்காரங்க போட்டாங்க சார். யோ, என்னையா சொல்ற? நீங்க அடையாளமே தெரியாம அழிச்சிங்களே. அந்த பஞ்சமேல சித்ராவோட பசங்க தான் சார் போட்டிருக்காங்க. யோ, நான் விசாரிச்ச வரைக்கும் அவளுக்கு உறுத்தன பசங்க வேற யாரும் இல்லையா? ஒரே ஒரு அரவாணி தான் சித்ரா கூட சுத்திட்டு இருப்பா. இந்த அரவாணிக்கு மதுரக்கார பசங்களோட கொஞ்சம் பழக்கம் இருந்திருக்கு. இந்த அரவாணி நடந்ததை அவங்க கிட்ட சொல்லியிருக்கா. அவங்க பழக்க வழக்கத்துக்காக வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. யோ, இந்த மதுரக்கார பசங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இவங்க பொழப்பே இதுதான், பழக்க வழக்கத்துக்குன்னா உயிரே கொடுப்பாங்க. அடுத்து அவங்க லிஸ்ட்ல நீங்க தான் சார் இருக்கீங்க. யோ, அவங்கள பூரா என்கவுண்டர்ல போட்டுறியா? யோசிச்சேன் சார், அவனுங்களை என்கவுண்டர்ல போட்டுலான்ட்டு. அப்படி ஆறு பேர்த்தையும் என்கவுண்டர்ல போட முடியாதுல்ல. அப்ப வேற வழியே இல்லையா? இருக்கு சார், உங்க ஆளுங்க மூணு பேர்த்த போலீஸ போட்ட கேஸ்ல ஆஜராக சொல்லுங்க. இன்னொரு நாலு பேர்த்த ஆமினி பஸ் கனகவல்லி கொலை கேஸ்ல ஆஜராக சொல்லுங்க. அதுக்கப்புறம் மதுரக்கார பசங்களை வெளியில கொண்டு வந்து அடையாளமே தெரியாம அழிச்சிடறேன் சார். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் சார். சபாஷ் கமலஹாசன், சபாஷ். இன்னும் பத்தே நிமிஷத்துல என் ஆளுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராயிடுவாங்க. நீ அந்த பசங்களோட போனத்தோட வெயிட் பண்ணு. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன் சார். இதெல்லாம் தப்பு சார், சொன்னா கேளுங்க சார், வேணாம் சார். ஓ, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ வா சார். வாயா, அப்பலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ வா. பாவம் நமக்கு தேவையா சார்? சார் வணக்கம் சார். எம்எல்ஏவும் நம்மளை விட கிரிமினலா இருப்பான் போலயே. கேஸ் நிக்காம இருக்கிறதுக்கு சுல்லாங்களை அனுப்பிட்டுருக்காரு. யார் அவங்க ஐயா? எம்எல்ஏ அனுப்பிச்சு ஆளுங்கய்யா. நான் எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாம் உங்கள்கிட்ட தான் சொல்லணுங்கிறாங்க ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. ஏய், வா, மூணு பேரும் வரா. ஏட்டையா. சார், வேல்முருகன் சொல்லுங்க சார். இந்த மூணு பேரையும் கூட்டிகிட்டு சரிங்க சார், ஆமினி பஸ் கனகவல்லி வீட்டுக்கு போங்க. ஓகே சார். சரியா? சரிங்க சார். இவங்க கனகவல்லி மட்டும் இல்லை. ஓகே சார். அவங்க வீட்டில் இருந்தால் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க. இவனுக்கெல்லாம் எவையா போலீஸ் வேலை கொடுத்தது சார்? யோ வேல்முருகன், ஓ, எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். ஓகே சார். விடாமல் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், புரியுதா? சரிங்க சார். ஏட்டையாவை தண்ணி தெளிச்சு உசி போட்டு ஓகே சார் நேராக ஆமினி பஸ் கனகவல்லி வீட்டுக்கு போங்க. ஆ சரிங்க சார். அங்கே இருக்கிற பாடியெல்லாம் எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். ஓகே. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராமல் சரி, இவனுக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் புடிஸ் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். கூப்பிட்டு போங்க. ஏய், எல்லாம் எந்திரடா, எங்கூட வாங்கடா. ஆ, சீக்கிரம் சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. யோ மாணிக்கவேலே, என்ன அப்படி பார்க்குற? இதுதான் திராவிட மாடல். பிராமணரான ராவணனை சத்திரிய வம்சத்தில் பிறந்தாருன்னு நம்ப வைப்போம். சத்திரிய வம்சத்தில் பிறந்த ராமனை பிராமண வம்சத்தில் பிறந்தவரை நம்ப வைப்போம். இங்கே நாங்கள் சொல்கிறது தான் வரலாறு. நீ சங்கிய பச்சை தமிழ்னான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் பச்சை திராவிட. இதெல்லாம் ஒரு பொழப்பா சார். பார்த்தா கடுப்பாக இருக்கா? சே, இருக்கணும். நான் யாரை பார்த்து கவலைப்படுற ஆள் கிடையாது. இங்கே எவையா யோக்கியன்? யாருமே யோக்கியம் இல்லை. நா வா. நே, கதவுலாம் திறந்து கிடக்கு, ஏதாவது பிளான் பண்ணுறியா?
நீ என்ன பிளான் பண்ணலாம் நடக்காது. அவங்கள வெளில வர சொல்லு. ஏய் நீ வாங்க. ஏய் வாடி. போலாமா? என்ன சார், என்கவுண்டரில் போட போறீங்களா? ஹே வாயா, போலாம் சார். இந்த மாதிரி நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் சாகணும்னா மாணிக்கவேல் சார் கையால் தான் சாகணும். கண்டவங்க எல்லாம் சாக முடியாது சார். சாகும் போதாச்சும் நல்லவங்க எல்லாம் சாகுறோம் சார். அப்புறம் என்ன கடைசி ஆசைப்படுறாங்கல்ல, அழைச்சிட்டோ சீக்கிரம் வாயா. வாங்க சார் போவோம். போகலாம் சார். வாங்கடா. உள்ள போங்கடா. வா. டேய் அங்க போடா, போங்க சீக்கிரம் உள்ள போடா. பரவாயில்ல, இருக்கட்டும், எங்கிட்டையும் கண் இருக்கு. அழகு என்ற அழகு முத்துக்கோன், எங்களுக்கு ஆடு மேய்க்கவும் தெரியும், எங்க கிட்ட பகைச்சுக்கிட்டவங்கள அடையாளமே தெரியாம சங்கரித்து விடவும் தெரியும் சார். சுடுங்க சார். என்ன சார் பாக்குறீங்க? மரணத்தை பார்த்து இந்த மருது என்னைக்கும் பயந்ததில்ல. சுடுங்க சார், சுடுங்க சார். வீரமணி சார், டெல்டா வீரமணி. சார், எங்க பழைய வேளாங்கனி மாரியம்மாவ பத்திரமா பாத்துக்கோங்க சார். அவ உங்களை நல்லா பாத்துப்பா சார். களி சார். கோட்ஸே சார், சுதந்திர இந்தியாவின் முதல் இந்து தீவிரவாதி. நெஞ்சில சுடுங்க சார், சுடுங்க. சபாஷ் மாணிக்கவேல், சபாஷ். வா போலாம். அட வாயா. போட்டாச்சு
வாங்க சார். யோ எங்கேயா பாடி? உள்ளதா சார் கிடக்காங்க. வாயா. ஓ இடி அவங்க வந்து வச்சுக்கிறேன். யோ சார் எங்கேயா சார் ஆறு பாடி கிடக்கு பாடி? ரத்தம் கூட என்ன காயில பாருங்க சார். யார் தூக்கிட்டு போனாங்க? கன்ஃபார்மாக இங்கே தான் சார் கிடந்தாங்க. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. யோ பாடி இங்கே தான் இருந்துச்சா? இப்போதான் சார் என் கண்ணுக்கு முன்னால் தான் சுட்டான். என்னையா சொல்கிற? வா சார். யோ அந்த பக்கம்லாம் பார்த்தியா? இங்கேருந்து பாடி போயிருக்க முடியாது. மாணிக்கவேல் தான் ஏதோ பிளான் பண்ணான். வாங்க அவனை விசாரிப்போம். யோ எங்கேயா போச்சு இந்த ஆறு பாடியும்? பாடியை காணுமா? ஆறு டெட் பாடியும் வேணும்னா 50 லட்சம் ஒரு நிமிஷத்தில் வேணும். அப்போதான் அந்த ஆறு டெட் பாடியும் வரும். முதல்ல இந்த ஆறு பாடியும் கிடைக்கட்டும். அவனை 7வது பாடியை நீ தாண்டா. யோ பாடி கிடைக்கட்டும் வச்சுக்கிறேன். எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஏயோ இப்போ 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. 50 லட்சம் கேட்குற? இவ்வளோ நாள் நான் நல்லவனாக இருந்தேன், இப்போ உன் கூட சேர்ந்துட்டேன்ல. இதை தான் இருக்கார, வாங்கி கொடு. யோ முட்டாள் மாதிரி பேசாதையா. செத்தம் என்ன உயிரடையே வரப்போறான். அந்த 6 டெட் பாடி இங்கே வந்துச்சுன்னு வை, நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. சரியா? அது எப்படியா வரும்? அப்புறம் என்ன கடைசி ஆசைப்படுறாங்கல்ல, அழைச்சிட்டோம். இதை பாருங்க, இப்போ வரைக்கும் நாம் போட்ட தூண்டில் தான் அந்த மீன் மாட்டியிருக்கு. ஆனால் அதுக்கு தெரியாது, புழு தான் நமக்கு இறையா மாட்டியிருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தண்ணியில் இருக்கிற தூண்டில் தூக்கும்போது தான் தெரியும் அந்த மீனே தான் தூண்டில் மாட்டியிருக்கிற இறன்னு. தூண்டில் மாட்டியிருக்கிறது இந்த 6 புழு தான். ஆனால் தண்ணியிலேருந்து தூண்டில் தூக்கும்போது இந்த 6 புழுவில் எது வேணாலும் சாகலாம், இல்லை மொத்தமாக 6 புழுவும் சாகலாம். ஒருவேளை இந்த 6 புழுவும் கூட தப்பி, அந்த 6 புழுவும் செத்துருச்சனா? தர்மத்தை காப்பாத்த செத்த அந்த 6 புழுவோட வேலைய ஒரு தூண்டில் காரனா இருந்து அந்த மீனை கண்டம் துண்டமா வெட்டி எந்த தண்ணியில தர்மத்தை காப்பாத்த அந்த 6 புழுவும் செத்துச்சோ, அதே தண்ணியில அந்த மீனோட ரத்தத்தை அந்த 6 புழுவுக்கும் நான் அபிஷேகம் பண்ணுவேன். அந்த 6 பேரும் வந்தா நீங்க 2 பேரும் உயிரோட போக முடியாது. ஓகேயா? செத்தவங்க எப்படியா வருவாங்க? டேய் வாங்கடா. அர்ஜுன் உன வந்து வச்சுக்கிறேன் சார். இந்த இருக்காங்க சார். இந்த உலகத்துல மிக கொடியவன சாகடிக்க போறேன். இது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரியாது. உன் சன்னிதானத்துல உனக்கு ரத்தத்தால அபிஷேகம் பண்ண போறேன். இந்த பூமியில ரத்தத்தின் மீதோ அல்லது அரசியல் ஆதாயத்திற்காக பிணத்தின் மீதோ தனிப்பட்டவர்களின் உரிமைகள் மீதோ பிழைப்பு நடத்தினால் எங்கள் மனு தர்மத்தில் அவர்களுக்கு தரும் தண்டனை மரணம். ஒரு பணம் தலையெடுத்து மண்டல போடுறேன்.
வரிசையா முட்டி போடுங்கடா. இந்த நாட்டில் தர்மங்கள் குறைஞ்சி அதர்மங்கள் தலை தூக்கி ஆடுது. இதுக்கு திராவிடத்தை மட்டும் குறை சொல்றது தப்பு. சனாதன தர்மத்தை மறந்து எப்ப நாம சுயநலமா வாழ ஆரம்பிச்சோமோ அப்பவே அதர்மம் தலை தூக்கிடுச்சு. அடுத்தவனை திருத்துறதுக்கு முன்னாடி முதல்ல நாம திருந்தி ஆகணும். முதல்ல நீங்க யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியணும். யார் நீங்க? சார், ஆம்பளை தொட்டா விட்டுருவா, பொம்பளை தொட்டா விட்டுருவா, நீ புது அவதாரம் எடுத்திருக்க சார். தப்பு பண்ணவர் எந்த ஃபீலுமே இல்ல சார். கண்ணுல பார்த்த அழுக்கு, குப்பை, அசிங்கம், இதெல்லாத்தையும் சுத்தம் பண்ண மாதிரியே நிம்மதியா இருக்கு சார். இந்த திராவிட குப்பை அழுக்கு அசிங்கம் சார். நாங்க சுத்தம் பண்ண வந்த சங்கிக சார், சங்கிக. தர்மத்தை காப்பாத்த கடைசி வரைக்கும் தர்மத்தை கடைபிடிக்கணும், சரியா? வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் நீங்க தப்பு பண்ணக்கூடாது. போங்க. ஆனா ஒண்ணு, நீங்க இப்ப எடுத்திருக்கிறது புது அவதாரங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. போடுங்க. சரிங்க சார். போலி தமிழ் தேசியம் பேசுறவனுக்கு இதுதான் முடிவு. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். நானும் ஏசி சாரும் ரவுண்ட்ஸ் வந்தோம். வந்த இடத்துல எம்எல்ஏ சாருக்கு ஏசி சாருக்கு ஏதோ முன்பக காரணமா தகராறு வந்துருச்சு. அதில் எம்எல்ஏ சார் ஏசி சாரை கொண்டுட்டார். நான் சாட்சியாக இருக்கக்கூடாதுன்னு என்னையும் கொல்ல வந்தார். தற்காப்புக்கு எம்எல்ஏ சாரை நான் கொல்ல வேண்டியதை போச்சு. ஓவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. நாகா, உனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சாவகாசமா வர்ற. ஆமா, யார் இவர், எதுக்கு வந்திருக்காரு? உங்களை பார்க்கணுமா? அப்படியா? என்ன எதுக்கு அவர் பார்க்கணும்? தெரியல. வேளாங்கண்ணில ஒரே நாளில் நடந்த அஞ்சு கொலைகளை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். சொல்ல முடியுமா சார்? இந்த பாலா போன கருமத்தை மறக்க நினைச்சிட்டு இருக்கேன், அதை போய் நாவப்படுத்துற சார். கோச்சுக்காம அதை பத்தி சொல்லுங்க சார். எங்க தப்பு நடந்தாலும் அந்த தப்ப தட்டி கேட்கிறப்ப நெஞ்ச நின்றுட்டி அந்த தப்ப தட்டி கேட்கிறவங்க எல்லாருமே சங்கிகள் தான். அந்த சங்கிகளுக்கு சாவே கிடையாது. அஞ்சு கொலை நடந்த மாதிரி வேளாங்கண்ணில் இன்னொரு கொலையும் நடந்துச்சு. பார், தமிழ்நாட்டுக்குள்ள பாக்குற கடைசி சங்கி நீ ஆண்டா இருக்கணும். இந்த புரட்சி பண்றான், புடலங்கா பண்றன்னு சுத்தி இருந்திய, நடக்கிறதே வேற. அவ்வளோ பெரிய ராமாயண மகாபாரதியை ஒத்த பொய்ய சொல்லி ஊரை நம்ப வச்சு ஊருக்கு மடி ராமனே செருப்பால் அடித்தவங்கடா. காவியை மீக்கிறேன், கருத்து சொல்றேன்னு தெரிஞ்சிட்டு இருந்திய, காணாம போயிருவிடா. உங்கள் ஆட்டத்தில் அடுக்க அண்ணாமலையார அவதாரம் எடுத்து வருவாரோ? நாயத்துக்கு வெளியே போடுறான். இனிமேல் எவனாவது சங்கிகளை தொடர்ந்து நினைச்சாலே தமிழ்நாட்டில் இதுதான்டா உங்களுக்கு நிலைமை. சனாதன தர்மத்தை எவன் ஒருவன் அழிக்க நினைக்கிறானோ அங்கே சத்ரபதி சிவாஜியும் ராஜராஜ சோழனும் உருவாவார்கள்டா.
ஜேயடா நெற்றி கண்ணில் பிறந்த தீயடா யமன எதுக்கும் சிவனின் சேயடா தீதருக்கு நீசந்தான் திருநீரு பாசந்தான் தீதருக்கு நீசந்தான் திருநீரு பாசந்தான் சிவாய நம சிவாய நம சிவாய நம அழகர சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம அழகர சிவாய நம சிவாய நம சிவாய நம நெற்றி கண்ணில் பிறந்த தீயடா யமன எதுக்கு சிவனின் சேயடா கொண்டு எழுவான் கிரிசடையாளன் வினைகள் கலைந்து விடுவான் விண்ணவிரும் ஈசன் உயிர் கொண்டு எழுவான் கிரிசடையாளன் வினைகள் கலைந்து விடுவான் விண்ணவிரும் ஈசன் பொத்தி பொத்தி வைத்தால் ஊர்வாக்காது சங்கி கூட்டம் எழுந்தான் நாடுதாங்காது உடுக்க பம்ப சத்தம் இருநடுங்கு கேளு கையெடுத்து வணங்கி சிவதாண்டவம் பாரு இனி சிவதாண்டவம் பாரு சிவாய நம சிவாய நம சிவாய நம எடுக்கும் அது ஓட்டம் இனி எடுக்கும் அது ஓட்டம்.